உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உலக மனித உரிமைகள் தினத்தில் கொத்தடிமையாக 15 ஆண்டுகளாக இருந்த சிறுவன் மீட்பு. உரத்த நாடு புதூரைச் சேர்ந்தவர் நாராயணன். இவர் தனது மகன் ஆனத்தை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு உரத்த நாடு தாலுகா பொய்யுண்டார்கோட்டையைச் சேர்ந்த முனியசாமி என்பவரிடம் 1 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு கொத்தடிமையாக அனுப்பிய சூழலில் ஆனந்துக்கு 300 ஆடுகளை மேய்க்கும் பணி முனியசாமியால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நாள்தோறும் 1 கலையும் கஞ்சி மட்டும் கொடுத்து ஆடுகளுடனே படுத்துறங்கி கடந்த 10 ஆண்டுகளாக வாழ்வை கழித்து வந்தார் ஆனந்த். இதுகுறித்து கடந்த 9ஆம் தேதி சைல்டு லைன் அமைப்பினருக்கு தகவல் பெற சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ராஜுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவர் தஞ்சை கோட்டாட்சியர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, உரத்த நாடு காவல் நிலையம் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் மூலம் 15 வயது ஆனந்தை மீட்டனர். கொத்தடிமையாக வைத்திருந்த முனியசாமி மீது கொத்தடிமை தடுப்பு சட்டம் மற்றும் SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்க்கோட்ட அலுவலர் வேலுமணி தெரிவித்தார். ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வந்து கொத்தடிமையாக ஆடு மேய்க்கிறதுல இருக்கிறதுன்னு சைலைன் 19 தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து நம்முடைய தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அவர்கள்ட்ட நம்ம தகவல் தெரிவித்தின் அடிப்படையில் நம்முடைய கோட்டாட்சியர் தலைமையில் இன்றைக்கி வந்து சைல்ட்லைன் ஷெட் இண்டியா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, தொழிலாளர் துறை, சட்டப்பணிகள் ஆணைக்குழு, SSA, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை, காவல்துறை, ஒரத்தநாடு காவல்துறை போன்ற பல்வேறு துறையினர் இணைந்து இன்றைக்கி பொய்யுண்டார்கோட்டை அருகில் சென்று பார்த்தபோது உண்மையிலே 300 ஆடுகளை மேய்த்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, இரவு பகல் பாராமல் அந்த ஆட்டு மத்தியிலே அவன் வந்து படுக்க வேண்டிய சூழல் இருக்குது. காலையில் ஒரு கலையங்கஞ்சை கொடுத்துட்டு அந்த கஞ்சியை வச்சு தான் சுற்றிரும். அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த ஆட்டு மத்தியிலே இருந்துட்டு இரவு அந்த வயல் பகுதியிலே படுத்திருக்கக்கூடிய சூழலில் இருந்தது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொண்டு இந்த பையன் கிட்ட 10 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்தான். அவரை மீட்டு நம்முடைய தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து அந்த குழந்தைக்கு விடுதலை சான்றிதழை கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தையை நம்முடைய அரசு சார்பாக அரசினர் இல்லத்தில், குழந்தை நல குழுமத்தின் மூலியமாக அரசினர் இல்லத்தில் அந்த குழந்தையை ஒப்படைக்குமாறு நம்முடைய கோட்டாட்சியர் ஆணையிட்டிருக்கிறார். பையனுக்கு எந்த ஊர்? பையன் வந்து ஒரத்தநாடு பக்கத்தில் புதூர் ஏரிக்கரை.